நிக்ஷையில் பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்ஃப்ளோவை இந்த வீடியோ உள்ளடக்குகிறது. அறிகுறிகள் உள்ள ஒரு நபரை அடையாளம் கண்டு பரிசோதிப்பதன் மூலம் பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் தொடங்குகிறது. பின்னர் டயக்னோசிஸ் செய்யப்படுகிறது. பின்னர் ஒரு விளைவு ஏற்படும் வரை டிபி சிகிச்சைக்கான அனைத்து பராமரிப்பு தொடர்ச்சியையும் வழங்குகிறது. சிகிச்சையின் பின்னர் 2 ஆண்டுகளுக்கு நோயாளிக்கு பின்தொடர்வு ஃபாலோ அப் இருக்கும். பேஷண்ட் மேனேஜ்மெண்ட்டின் ஒர்க் ஃப்ளோவை நாம் புரிந்து கொள்வோம். டிபியின் அறிகுறிகளுடன் ஒரு நபர் மருத்துவரை சென்று பார்க்கிறார். அந்த மருத்துவர் புற சுகாதார நிறுவனம் அல்லது பொருத்தமான பயனர் அவரை நியூ என்ரோல்மெண்ட் மாட்யூலை பயன்படுத்தி நிக்ஷையில் பிரிசம்டிவ் கேஸ் என பதிவு செய்கிறார். டிபி இருப்பது கண்டறியப்பட்ட பின்னர் கூட ஒரு பயனரால் என்ரோல் செய்யப்படலாம். அந்த நபர் லெபாரட்டரி அல்லது ஒரு எக்ஸ்ரே கிளினிக்கில் டயக்னோசிஸுக்காக அல்லது பிற பொருத்தமான சோதனைகளுக்காக அனுப்பப்படுகிறார். டயக்னோசிங் ஃபெசிலிட்டி டயக்னோசிஸ் விவரங்களை உள்ளிடலாம். டிபி இருப்பதாக கேஸ் கண்டறியப்பட்டால் பின் டிபி சிகிச்சை தொடங்கப்படும். வழக்கமாக பிஹெச்ஐ ஆக இருக்கும் பயனர் சிகிச்சை விவரங்கள் மற்றும் டிபி சிகிச்சை தொடர்பான அனைத்து பொது சுகாதார நடவடிக்கைகளையும் உள்ளிடுகிறார். இதில் டிபி மருந்துகளுக்கான பிரிஸ்கிரிப்ஷனை வழங்குவது, வேறு நோய்கள் உள்ளதா என சோதிப்பது, அவர்கள் தொடர்பில் இருக்கும் நபர்களை ஸ்கிரீனிங் செய்வது, அவர்கள் சிகிச்சையை அணுகும் இடம் மற்றும் நபருக்கேற்றவாறு ஹெல்த் ஃபெசிலிட்டி மற்றும் ஊழியரை நியமிப்பது, அவரது சிகிச்சை தொடர்பான அறிவிப்புகள் அல்லது அழைப்புகளை பெற விரும்புகிறாரா என்பது இதில் அடங்கும். என்ரோல்மெண்ட் சோதனை விவரங்கள் மற்றும் சிகிச்சை தொடங்குதல் என்பது பயனரால் செய்யப்படும் ஒன் டைம் ப்ராசஸ், ஒருமுறை செயல்பாடாகும். அடுத்ததாக அடரன்ஸ் மானிட்டரிங். இது சிகிச்சை ஆதரவாளர் மற்றும் ஊழியரால் மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான செயல்முறையாகும். டிபி நோயாளிக்கு பொருத்தமான இடைவெளியில் பின்தொடர்தல் ஃபாலோ அப் சோதனைகள் செய்யப்படுகின்றன. அதனால் இது நிக்ஷையில் பலமுறை உள்ளிடப்படுகிறது. சிகிச்சை முடிந்ததும் ஒரு அவுட்கம் கிடைக்கும். பயனரால் நிக்ஷையில் கேஸ் க்ளோஸ் செய்யப்படுகிறது. நோயாளியின் வாழ்க்கை சுழற்சியின் லைஃப் சைக்கிள் போது நோயாளியின் நிலையை ஆட்டோ கால்குலேட் செய்வதை புரிந்து கொள்வோம். புதிய என்ரோல்மெண்ட் முடிந்ததும் ஒரு நோயாளிக்கு நிக்ஷை சிஸ்டமில் பிரிசம்டிவ் ஓபன் நிலை வழங்கப்படுகிறது. நோயாளியின் சோதனை முடிவு நெகட்டிவ் என்று வந்தால் அவரது ஸ்டேட்டஸ் டிபி நாட் டயக்னஸ்ட் என்று காட்டப்படும். நோயாளியின் சோதனை முடிவு பாசிட்டிவ் என்று வந்தால் அவரது ஸ்டேட்டஸ் டயக்னஸ்ட் பட் பெண்டிங் ட்ரீட்மெண்ட் நோட்டிஃபைடு என மாறும். நோயாளிக்கு சிகிச்சை தொடங்கப்பட்டவுடன் அவரது ஸ்டேட்டஸ் ஆன் ட்ரீட்மெண்ட் நோட்டிஃபைடு என மாறும். இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தனியார் நோயாளிகளுக்கு டெஸ்ட்களை சேர்க்காமலேயே பயனர் நேரடியாக சிகிச்சையை தொடங்கலாம். நோயாளிக்கு ஒரு அவுட்கம் ஒதுக்கப்பட்டவுடன், அதாவது நிக்ஷையில் கேஸ் க்ளோஸ் செய்யப்பட்டவுடன், நோயாளியின் ஸ்டேட்டஸ் அவுட்கம் அசைன்டு என மாறும். இத்துடன் நிக்ஷையில் பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்ஃப்ளோ நிறைவடைகிறது.